ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, 7x52 மழை பெய்யுமா? இப்படி 7x52 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் கடைசியாக சொல்கிறான். முதல்ல தமிழ்நாட்டுடைய பரப்பளவு என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 130,058 கிலோமீட்டர் ஸ்கொயர். நல்லா ஆரம்பிச்சியும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம். ரெயின்ஃபால் எவ்வளோ பெய்யுதுன்னா ஆனுவலாக 907 mm. அது என்னடா நியூஸ்லேயும் எம்எம்னு சொல்கிறாங்க, நீ எம்எம்னு சொல்கிற அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு 100 cm நீளமும் 100 cm அகலமும் உள்ள ஒரு கிளாஸ் பெட்டி எடுத்துக்கொண்டு போய் மழை பெய்கிற பாய்ச்சிங்கன்னா அதில் 1 mm வந்து தண்ணி ஃபுல்லாக அனுச்சுன்னா எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் 1 லிட்டர் அளவு தண்ணி இருக்கும். அதனால் நான் போச்சிங்க, 1 mm 1 லிட்டர் அளவுன்னு நான் போச்சிங்க. இன்னொரு நியூஸில் 1 mm சொன்னாங்கன்னா 1 லிட்டர் அளவு தண்ணி வந்து அந்த கிளாஸ் பெட்டியில் ஃபில் ஆகும். நான் போச்சிங்க, இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கேருந்து மழை வந்து கிடைக்குது, எந்த சீசன்னு கேட்டிங்கன்னா 48% வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன்லேருந்தும், அதாவது வடகிழக்கு பருவக்காட்டிலேருந்தும், 32% வந்து தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. சரி, வேர்ல்டு ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா எந்த நாடும் இல்லைங்க, நம்ம நாடு தான் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் ரெயின்ஃபால் பெய்யக்கூடிய இடம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கிராமம், மவுன்சின் கிராம் பேர் அந்த கிராமத்தோட பேர். ஆச்சரியமாக இருக்கும். அதோடைய பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2788 தான் அதோடைய பரப்பு கிலோமீட்டர் ஸ்கொயர் தான். இங்கே நம்ம தமிழ்நாட்டோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் சொன்னால், இதோடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா வெறும் 2500 தான் இருக்குது. ஸோ இது டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இத்திரோண்டு கிராமத்தில் எப்படி இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பெய்யக்கூடிய மழையோட அளவு பார்த்திங்கன்னா 11872 mm மழை பெய்யுதுங்க. கிட்டத்தட்ட கின்னஸ் ரெக்கார்டே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 26,000 mm மழை பெஞ்சிருக்கு 1985. ஸோ இவ்வளோ குட்டியான கிராமத்தில் 11,000 mm மழை பெய்யுது. இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் வந்து 907 தான் மழை பெய்யுது, 1 mm தான் மழை பெய்யுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து கடல் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்லலாம், தமிழ்நாட்டிலையும் கடல் இருக்குது, ரெண்டு கடல் சங்கமிக்கிறனும் பக்கத்துலேயே இருக்குது. ஒன்று வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது, இந்த பக்கம் இந்தியன் ஓஷன் இருக்குது, பக்கத்தில் இந்த பக்கம் வந்து அரேபியன் சீ இருக்குது. எப்படா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான விளக்கம் நான் தரேன். எதனால் அங்கே மழை பெய்யும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த கிராமம் வந்து எங்கே இருக்குது, மவுன்சின் கிராமம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஈஸ்ட் சைடுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட ஈ சைடில் இருக்கு அந்த கிராமம், அது வந்து கரு, ஜாண்டியா, காசி ஹில்ஸ், மூணு மலைகள்லாம் சொல்லப்பட்ட இடம். காசி ஹில்ஸோட சதன் பாட்டில் தான் அந்த மவுன்சின் கிராமங்கிற கிராமம் இருக்குது. இங்கேருந்து அந்த பே ஆஃப் பெங்கால்லேருந்து வரக்கூடிய மலை மேகங்கள் என்னாவது அந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகி கன்வெக்ஷன் ஆகி மழைப்பொழிவு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள மழைப்பொழிவுன்னு பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் மழை பெஞ்சிட்டோம். நம்மளெல்லாம் பாருங்கள், 24 மணி நேரம் மழை பெஞ்சிட்டே இருந்தால் எவ்வளோ நச நசன்னு இருக்கணும். அங்கே உள்ள மக்கள் அது வாழை பழகிட்டு இருக்காங்க. அங்கே பேம்பு வாழை இலையை வச்சு ஒரு படகு மாதிரி ஒன்று செஞ்சுட்டு அது மேலே பொதுக்கிட்டு தான் அறுவடை செய்கிறதுலேருந்து வேலை செய்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். ஒரு மழை துளி வானத்துலேருந்து பூமிக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா 2 நிமிஷம் ஆகுதுங்க ஆவரேஜாக. ஸோ நான் வந்து மவுன்சின் கிராம் கிராமத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அழகான கிராமம், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். இப்போ என் செல்லில் கூகுள் எடுத்து உள்ள போகிறேன். கூகுள் இடத்துல நம்மளோட இந்தியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடத்துல இந்த இடத்துல பிளேஸில் இருக்குது. இதில் நம்மளுடைய அந்த மூணு மலைகளால் சூழப்பட்ட மவுன்சின் ராம் அப்படிங்கிற இடம் கிராமம் எங்கே இருக்குங்கிறத பார்ப்போம். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பே ஆஃப் பெங்காலுக்கு மேலே ஈஸ்ட் சைடில், இந்தியாவோட ஈஸ்ட் சைடில் தான் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு மேலே மேகாலயா அந்த இடத்துல தான் இருக்கும். குட்டி கிராமமாக இருக்கும் மவுன்சின் ராம்ங்கிற இடம். இது வந்து சிறப்பூஞ்சிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது இந்த மவுன்சின் ராங்கிற கிராமம். எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இது எப்படி பச்சை பசுமையாக இருக்குன்னு பாருங்கள், அந்த இடமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன் மவுன்சின் ராம் கிராமத்தை. இதுதாங்க இந்த குட்டி கிராமம் தாங்க மவுன்சின் ராம்ங்கிறது. அது வந்து எப்படி இருக்கும் அந்த மவுன்சின் ராங் கிராமம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து 2-3 இதை காட்டுறேன் பிக்சர்ஸாக. இதுமாரி வாழை இலை மூங்கிலை யூஸ் பண்ணி இப்படி தான் மக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பயிரெலாம் அறுவடை செய்கிறது இப்படி தான். எவ்வளோ அருமையாக காய்ச்சிருக்கும், முக்கால்வாசி இப்போ மழையாகவும் பனியாகவும் தான் இருக்கும், மேகங்களும் மறைச்சிருக்கும். இப்படி தான் வந்து அந்த மரங்களுடைய ரூட்ஸு அதை வேர்களை வச்சு தான் பாலம் அமைச்சிருக்காங்க அவங்க. வீடியோ பார்த்தீங்களா, இவ்வளோ பச்சை பசுமையாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே உள்ள அந்த மரத்துடைய வேர்கள்லேருந்து தான் இந்த பாலமே அமையுது. சில இது தானாகவே அமைஞ்சிருக்கு, சில இது வந்து நம்ம மனுஷனாங்களாம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. வேர்ல்டு மோஸ்ட் மாய்ஸ்டர் லேண்டு அப்படின்னாலும் எதுனா சிறப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா மவுன்சின் ராம் தான். சிறப்புஞ்சியும் வருது. சிறப்புஞ்சி எங்கே இருக்குன்னா மவுன்சின் ராம் வழியாக பக்கத்தில் இருக்குது. ரெண்டாவது வேர்ல்டு மோஸ்ட் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது இடம் வந்து சிறப்புஞ்சி தான். அதுவும் நம்ம நாட்டை சேர்ந்த சிறப்புஞ்சி தான் பிடிக்குது. பக்கத்துலேயே உள்ள சிறப்புஞ்சி மவுன்சின் ராம் பக்கத்தில் உள்ள சிறப்புஞ்சி. ஸோ 7x52 7 நாட்களும் 52 வாரங்களும் மழை பெய்யக்கூடிய இடம் மவுன்சின் ராம் சொல்கிறோம். ஸோ இதனால தாங்க நான் சொன்னேன் மவுன்சின் ராம். ஸோ இந்த மவுன்சின் ராம் கிராமத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுதான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட் பை.